हलो मे वकम बेकूर चेनल वीडियो नाम पाक कटीना इंपार्टान कंटेंट पाकपर अब कटीना पाती स्टोरेज फे फिल अदी नो ट्रशर पाती कट तुम्हारे अब फार्टि सेवन लैक फार्टि टू लैक टेन तौस डार्कर इत वार मुड़ज सीसिय पाती अब फुल इन नालु मण ना पाती फिल अब டைம் ஒதுக்க ட்ரை பண்ணிருக்கேன் பட் ஆனா இன்னைக்கு தான் மேக் பண்ணவே போறேன் மூணு நாளா பாத்தீங்கன்னா ஃபுல்லிலே தான் ஸ்டோரேஜ் எல்லாமே கடக்கு அப்படினு சொல்லலாம் சோ மூணு நாளா என்னோட வந்து நான் சேக்கற அதாவது போன வாரம் வந்து நான் வின் பண்ணி எடுத்தேன் இல்லையா 22 lakh அதுவே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வேஸ்ட்டாக தான் போச்சு இங்கே பாருங்களேன் ஸோ 7 lakh எடுத்திருக்காங்க அப்புறம் 5 lakh இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக டிஃபென்ஸில் போகிறது தான் வந்துட்டு அப்படி போச்சே தவிர இங்கே பாருங்கள் 5 lakh எடுத்திருக்காங்க வெறும் 22% தான் அழிச்சிருக்கான் ஆனால் 5 lakh எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து போனது தான் எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதனால நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க எப்பவுமே ஸோ 5 builder அதாவது 6 builder இருந்துச்சுன்னா 5 builder மட்டும் போடுங்க 1 builder ஃப்ரீயாக வச்சுருங்க அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்ஸ் போட முடியும் ஸோ வால் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களோட இது வந்து கண்டிப்பாகவே வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகாது நீங்கள் சேர்க்குற மணி அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற டைமில் கூட நீங்கள் எல்லா பில்டரும் யூஸ் பண்ணலாம் மெயினாக வந்து எந்தெந்த டைம்னா சிடபிள்யூஎல் டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் கோல்டு பாஸ் போட்டிங்கன்னா கோல்டு பாஸ் போட்டிங்க அப்புறம் சிடபிள்யூஎல் டைம் இந்த ரெண்டு டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா பில்டரையும் யூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பில்டரையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜ் கண்டிப்பாக ஏதோ ஒரு சமயத்தில் ஃபில் ஆகும் நீங்கள் ஒரு ஹையர் டவுனெல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு அப்கிரேடே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 16 நாள் அந்த மாதிரி போடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு வந்து 5 நாள் 6 நாள்லேயே நீங்கள் ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிடுவீங்க எவ்வளோதான் நீங்கள் பொறுமையாக வந்து நீங்கள் வந்து லூட் சேர்த்தாலுமே ஒரு 5 நாள் 4 பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் போன சீசன் போட்டிருக்கும் போது 1 day வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஸ்டோரேஜை ஃபில் பண்ணேன் ஸோ அப்படி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் பண்ணல பொறுமையாக ஃபார்ம் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து ஒரு மேக்ஸிமம் 3 to 4 days ஃபில் ஆகிடும் நீங்கள் கோல்டு பாஸ் போட்டிருந்தாலோ அல்லது சிடபிள்யூஎல் ஏன்னா சிடபிள்யூஎல்ல பார்த்தீங்கன்னா 2 into 4 போனஸ் 22 lakh கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓமேகா நான் அட்டாக் வந்து மிஸ் பட்டேன் சரி ஒரு ரீப்ளே பார்த்துருவோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சுட்டாரு நான் வந்து பேசிக்கிட்டே அப்படியே மறந்துட்டேன் ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளே பார்த்துடலாம் இன்னொரு அட்டாக் போயிட்டு இருக்கு ஓகே ஐயோ 2 அட்டாக்குமே வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்ல முடியும் ஒரு டவுன் ஹால் 14 ஓபி பிளேயர் அட்டாக் பண்ணுறாரு சரி இது முடியலையா ஓகே இன்னும் 1 minute 25 seconds இருக்கு பட் ஆனால் ஐ திங்க் இது டைம் ஃபெயில் ஆயிடுச்சு பரவாயில்ல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த அட்டாக் பார்த்துக்கிட்டே அப்படியே பேசலாம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சிடபிள்யூஎல் டைம் அண்ட் கோல்டு பாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து எல்லா பில்டரையும் யூஸ் பண்ணாதீங்க ஒரு பில்டர் வந்து கண்டிப்பாகவே வந்து ஃப்ரீயாக வச்சுருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது கண்டிப்பாகவே வந்து இது நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் நான் நிறையா யூடியூபர்ஸையே பார்த்துட்டேன் எல்லா பில்டரையும் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து லூட்டை வந்துட்டு அப்படியே வச்சுருப்பாங்க அதாவது வாலும் போட முடியாது அதே சமயம் வந்து அவங்க ஃபார்மும் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபார்ம் பண்ணல அவங்க ஆஃப்லைன் போகிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல பட் ஆனால் ஆன்லைன்லேயும் இருப்பாங்க அதே சமயம் எல்லா பில்டரையும் போட்டு விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு மேக்ஸ்டு டவுனாலாம் இருந்தாங்கன்னா பரவாயில்ல அது பிரச்சனை கிடையாது ஆனால் மேக்ஸ்டாக இருக்க மாட்டாங்க அதுதான் வந்து இங்கே பிரச்சனையே ஸோ அவங்க வந்து வால்ஸ்லாம் போடுறதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருந்துமே வந்து அவங்க வந்து அதை பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க நீங்கள் ஒரு 5 builder 6 builder வச்சுருந்தீங்க அப்படின்னா சிடபிள்யூஎல் டைம் அண்ட் கோல்டு பாஸ் டைமில் மறக்காமல் 1 builder வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சு கண்டிப்பாகவே வந்து வால்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் போடு 3 spells ஸ்பேக் பண்ணியிருக்காரு ஒரு ரேஜு ஒரு 2 heal வந்து ஸ்பேக் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அதே சமயம் ஒரு ஹைப்ரிட் அட்டாக்கும் பார்த்தோம் ஸோ வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கிளாஷிங் டெக் கேர் பபாய்
ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட பில் முடிஞ்சோடனே இன்னும் 14 hoursல நம்மளுக்கு ஒரு பில்டர் வருது, அதுக்கு வந்து நம்ம அப்கிரேட் கண்டிப்பாக போடலாம். எலிக்சருக்கு வால்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு அப்கிரேடு எக்ஸ்போ தான் போடலான் இருக்கேன், போடலாம். ஸோ பட் டார்க் எலிக்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேஸ்ட்டாக தான் போக போகுது, ஏன்னா புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கே தவிர புக் ஆஃப் ஹீரோஸ் வரலை. புக் ஆஃப் ஹீரோஸ் வந்தால் தான் நான் வாங்கலான் இருந்தேன், 500 gems கொடுத்து வாங்கி ஏதாச்சும் ஒரு ஹீரோஸ் டார்க் எலிக்சர் ஹீரோ போடலான்னு சொல்லிட்டு, பட் அதுவும் வந்த பாடாக தெரியல. ஸோ இது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் கழிச்சு தான் போட முடியும். ஸோ கண்டிப்பாகவே நீங்கள் ஒரு பில்டரை ஃப்ரீயாக வச்சுருங்க, இந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. ஸோ வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிளாஷிங், டேக் கேர், பாய்.